கேஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். அடுத்த நிகழ்வாக கற்பகவர்த்தினி ஜோதிட ஆராய்ச்சி மையம் இதனுடைய நிறுவனர் டி கே ராஜேந்திரன் அவர்கள் இந்த ஜோதிட பாதையிலே அவருடைய வாழ்க்கை பாதையிலே எவ்வளவோ நபர்கள் அவர்களுக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் அவருடைய இந்த ஜோதிட பணிக்கு சப்போர்ட்டாக இருந்தக்கூடிய மிகப்பெரிய நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு மரியாதை கௌரவம் செய்யணும்னு சொல்லி விரும்புகிறாரு. ஸோ அதன் தொடர்பாக இந்த நிகழ்ச்சி வந்து அவருடைய கௌரவப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. நான் இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி செய்ததுக்கும் இந்த ஆராய்ச்சிக்காக எங்களை விட்டு மறைந்தாலும் என் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தந்தையருக்கும் என் தாயாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்த கரைப்படுகிறேன். என் இஷ்டப்படி என்னை வாழ வைத்த என் தாயை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அதற்கு அடுத்ததாக என் விருப்பமே தன் விருப்பமாக கருதி கொண்டிருந்த என் மனைவியும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அருமை. ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அதாவது இந்த நேரத்தில் நம்ம பிள்ளை ஒரு பெரிய ஒரு சான்றோனாக மற்றவர்கள் மத்தியில் பகலப்படுவதை பார்த்து ஒரு பெற்ற தாய்க்கு எவ்வளோ பெருமை இருக்குது என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர முடியுது. அந்த தாய்க்கு கௌரவம் செய்யும் விதமாக அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்துகிறார். அவருடைய பாதம் தொட்டு நன்றி. அவருடைய துணைவியார் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறார் என்று அர்த்தம். நிச்சயமாக அது இல்லை என்றால் இந்த வேலை பெரிய வெற்றி அவர் அடைந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த இல்ல துணைவிக்கு அவர் வந்து இந்த நேரத்தில் மரியாதை செய்கிறாரு. அது மிகப்பெரிய ஒரு மனசு வேணும், ஏன்னா மனைவியை பாராட்டுறதுக்கு நிறைய பேருக்கு மனசு இருக்காது. அந்த மனம் அவருக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். அது ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் வெற்றியாளராக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே மனைவி கிடைப்பாங்க இல்லைன்னா சொல்ல, ஒவ்வொரு மனைவியும் நமக்கு ஒரு வெற்றிப்படியாக இருப்பாங்க. நம்ம அவங்கள ஊக்குவிக்கக்கூடிய காலத்தில் கண்டிஷனாக ஊக்குவிக்கணும், அதை நாம் மறுக்கக்கூடாது. என்னுடைய விருப்பமே தன் விருப்பமாக கருதி கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும். இன்றைய இந்த வளர்ச்சிக்கு என்னை ஒரு நாளும் என்னை தொந்தரவு செய்யாமல் என்னுடைய ஆய்வுக்கு உறுதுணையாக இருந்ததுக்காக நான் அவளுக்கு மீண்டும் உங்கள் சபை முன்னாடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை அருமை. மிகப்பெரிய பெரிய மனது. வாழ்த்துக்கள். இந்த இருவரும் தம்பதி சமயராக இந்த ஒரு பொன்னான தருணம், ஏதாவது இது வந்து மகிழ்ச்சி தான் மனசுக்கு வந்து ஒரு பொன்னான தருணம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குடும்ப விழா இது. ஒரு பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கும் விழா மாதிரி இந்த சாப்ட்வேருக்கு அவர் வந்து இன்னைக்கு ஒரு தன் பிள்ளையாக பெற்றெடுத்து அதை இன்று மக்களுக்காக இந்த ஜோதிட துறைக்காக கொடுக்கிறார். இந்த பொன்னான நேரத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து அவரை மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டுவோம். நன்றி 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 நன்றி. அதற்கு அடுத்ததாக முள்ளுக்காடு பொன்னிச்சாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, பொன்னிச்சாமி அவர்களை உங்கள் கரவுளைக்கு மத்தியிலே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஏன் என்றால் இந்த ஜோதிட துறைக்கு வரக்கு எனக்கு ஊவிக்கு வைத்த ஒரு மகா பெரிய ஆசான், அவரும் ஒரு ஆசான். இந்த ஜோதிட துறைக்கு வரக்கு எனக்கு ஒரு முங்கு, அதாவது இந்த ஜோதிட துறைக்கு நான் வருவதற்கு முழு காரணமாக இருந்த அவருக்கும் நான் என் மரியாதையை தெரிவிக்கிறேன். திரு பொன்னிச்சாமி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவம் செய்கிறார் என ராஜேந்திரன். வாழ்த்துக்கள். அதற்கு அடுத்ததாக இறங்காட்டுக்கார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இவர் என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர்கள். இரண்டு பேருக்குமே என்னுடைய ஜோதிட துறைக்கு வளர்ச்சிக்கு முழு பங்காற்றியவர்கள். பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் எல்லா ரீதியிலும் நான் ஆதரவு தேடி செல்லும் இடம் இவர்கள் இரண்டு பேர்கள் தான். இந்த நேரத்தில் இவர்களுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். நன்றி கடமைப்பட்டும் இருக்கிறேன். நல்ல நண்பர்கள் கிடைப்பது அரிதே. நண்பர்கள் நீ உன்னை பற்றி தெரிய வேண்டும் என்றால் உன் நண்பனை போய் கேள் என்று சொல்வார்கள். அதுபோக நல்ல நண்பர்கள் கிடைப்பது. வாழ்த்துக்கள். அதற்கு அடுத்ததாக எங்கள் ஊர் தலைவர் பொன்னிச்சாமி அவர்கள் இருந்தால் மேடைக்கு வருமாறு அன்புடன்
இவர் வந்து எனக்கு எண்ணற்ற உதவிகளை செய்திருக்கிறார். ஒன்றா இரண்டா என்று சொல்ல முடியாது, எண்ணற்ற உதவிகளை செய்கிறார். இந்த நேரத்தில் இவருக்கும் நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மனிதன் வளர்வதற்கு ஒரு தூண்டுகோல், ஒரு லிப்ட் தேவை. அப்படிப்பட்டு அவரை ஜோதிடத்துறையில் வளர்த்துவிட்ட அன்பர்களுக்கு கௌரவம் செய்யும் நிகழ்ச்சி மிக அருமையான ஒரு நிகழ்வு. நன்றி. மேலும் எனக்கு இன்னொரு தாயாக இருந்து கொண்டிருக்கும் வாத்தியார் தோட்டத்திலேருந்து நான் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு உணவெல்லாம் கொடுத்து ஆதரித்தாங்க. அவங்களும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இன்னொரு தாய் மாதிரி அவங்க. நான் ரொம்ப எங்கள் அப்பாவை இழந்து சிறிய வயதில் வறுமை கோட்டுக்கின் கீழ் நான் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் எனக்கு உணவளித்தார்கள். தன்னை மகனாக பாவித்தார்கள். தன் மகன் போல என்னை பாவித்தார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அவரும் ஒரு தாய் போலதான். ஒரு காலத்தில் எங்களுக்கு வீடு கூட இல்லை. இவங்க வீட்டில் தான் நான் வசித்தேன். இந்த நேரத்தில் அந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வீடு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்த போது எங்களுக்காக வீடு கொடுத்து எங்களை காப்பாற்றிய ஒரு தாய் எனக்கு இரண்டாவது தாயாக நான் கருதுகிறேன். அதாவது உணவு உணவிட்டவரும் எல்லாரும் கொடுத்தவரையும் மறக்கக்கூடாதுங்கிறது இறைவனுடைய செயல். அந்த நினைவுக்காக இவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்படுகிறேன். நன்றி. உப்பிட்டவரை உள்ளளவும் நிலை என்று சொல்வார்கள். இந்த நேரத்திலே உங்கள் ஒரு வளர்ச்சிக்கு பிறகு அதை நினைத்து ஒரு நன்றி செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு செயல். வாழ்த்துக்கள் ராஜேந்திரன். அதற்கு அடுத்ததாக பெரியசாமி ஜோதிமணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நான் அண்ணனுடைய அலுவலகத்துக்கு சென்ற போது பார்த்தீங்கன்னா ஒரு நூலகமே வச்சிருந்தாரு, பெரிய ஒரு நூலகமே. என்ன இவ்வளவு நூல்கள் வச்சிருக்காரா அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். அவர்கிட்ட கேட்டிருப்ப நான் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய நூலகம் அமைச்சதுக்கு காரணமே வந்து நான் என்னுடைய சகோதரி, உடன்பிறவா சகோதரின்னு சொல்லுவாரு அந்த ஜோதிமணி அவர்கள். அதாவது இவங்களை நான் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆஃபீஸில் ஒரு 700 நூல்கள் வைத்திருக்கிறேன். அந்த 700 நூல்கள் வந்து இந்த அம்மாவுடைய என்னுடைய சகோதரியாக கருதக்கூடிய அவங்களுடைய முகம்தான் தெரியும். அந்த 700 நூல்கள் வாங்கறதுக்கு அவங்களுடைய பங்களிப்பு உள்ளது. இந்த வெற்றிக்கும் அவங்களும் ஒரு காரணகர்த்தாக இருந்தார் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக நான் பாஸ் என்று சொல்லக்கூடிய எனது சொல்றதுன்னு தெரியல, வார்த்தையே வரல. ஏன்னா அவர் அவ்வளவு ஒரு எனக்கு என்னுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் மிக உதவியாக இருந்தார். நான் குருமார்களை கற்றுக்கொள்ள போகும்போதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எனக்கு பொருளாதாரம் இல்லாமல் இருந்தபோது நீ படி, நான் உனக்காக என்ன வேணால் உதவி செய்கிறேன் என்று என்னை வாழ்த்தி அனுப்பி வைத்தார். அதுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. நன்றி கொண்டிருக்கிறது. இந்த நன்றி செய்யும் தருணம் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தருணம். ஏன்னா ஒருத்தர் வளர்ச்சிக்கு வந்து ஒரு மனிதன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும் என்றால் பல பேர் துணை இருந்தால் தான் வளர்ச்சி அடைய முடியும். அதில் அவங்களுக்கு வந்து மனதில் அந்த நேரத்தில் அவங்கள நன்றியோடு நினைச்சு இந்த பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது எல்லோருக்கும் வராது. அந்த பெருந்தன்மை அண்ணன் ராஜேந்திரனுக்கு இருந்து இதை சிறப்பாக செய்திருக்கிறார். அடுத்த நிகழ்வாக வாழ்த்துறை வழங்கும் நிகழ்ச்சி. இந்த வாழ்த்துறை வழங்கும் நிகழ்ச்சிக்கு முதலாவதாக திருமதி மணிமேகலை டிஏ அவர்கள், ஜோதிடர் ஸ்ரீ காளீஸ்வரி ஜோதிட நிலையம் கரூர் அவர்களை உங்கள் பலத்த கரவொலிக்கு மத்தியிலே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். திரு மணிமேகலை அவர்களுக்கு கௌரவம் செய்யும் விதமாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறார் ராஜேந்திரனுடைய துணைவியார் சாந்தி அவர்கள். அனைத்து ஜோதிட நல்லுள்ளங்களுக்கும் சொந்தங்களுக்கும் கரூர் மணிமேகலையின் இனிய பொன்னான வணக்கங்கள். ராஜேந்திரண்ணா வந்து நாங்கள் பிரபஞ்ச யாகம்னு ஒன்று நடத்தினோம். அதுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ தான் இந்த சாஃப்ட்வேர் மொத மொதல்னு எங்களுக்கு போட்டு காமிச்சிருந்தாரு. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நாங்கள் 5 பேருமே பத்திரிக்கை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் நாங்கள் எல்லாத்துடைய சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் டேட்டா ஆஃப் பர்த்தை போட்டு பார்த்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எப்படிங்கண்ணா அப்படின்னு கேட்டோம். அது நான் வெளியீட்டு விழாவில் தான் சொல்கிறேன்னாரு. அது இவ்வளோ சிறப்பாக அழைச்சி, அதுவும் இல்லாமல் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒருத்தவங்களை பெரிய ஆளுகன்னு வெளியில் இருக்கிறவங்களை பாராட்டுறதை பார்த்துருக்கோம். ஆனால் குடும்ப நபர்களை நன்றி மறக்காமல் பாராட்டுற ஒரு நல்ல எண்ணம் நன்னனுக்கு முன் உதாரணமாக இருந்தது. ரொம்ப எனக்கே வந்து கண்ணீர் வர அளவுக்கு ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னும் இருக்கிறதுனால தான்
இந்த பிரபஞ்சம் இன்னும் இயங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜோதிடத்துறையும் பிரபஞ்சமும் ஜோதிடமும் இவருக்கு கடைசி வரை இவருடைய புகழ் மங்காமல் இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம். சுப்ரமணியன் அவர்கள், ஸ்ரீ ஈசன் ஜோதிட நிலையம் கோடம்பாக்கம் சென்னை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு கௌரவம் செய்யும் நிகழ்ச்சியாக பொன்னாடை போற்றி அண்ணன் ராஜேந்திரன் மகிழ்விப்பார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோடம்பாக்கத்தில் ஜோதிட அலுவலகம் வச்சுருக்கேன். இப்போ ஐயாவை பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரபஞ்ச யாகம்னு சொல்லிட்டு ஒரு யாகம் நடத்தினோம். கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் வந்தாங்க அந்த யாகத்துக்கு. அந்த யாகத்துக்கு அழைப்புதல் கொடுக்க போகும்போது ஐயாவை பார்க்க போனோம். வீட்டுக்கு போனப்போ ரொம்ப ஒரு உபசரிப்பு, ஒரு எளிமையான மனிதராக நல்ல முறையில் எங்களை உபசரித்து நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் சொன்னார். இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களையெல்லாம் எங்களோட ஜாகத்தை போட்டு பார்த்தோம். ரொம்ப நல்லா வந்துச்சு. இதை பார்க்குறவங்க நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அருமையான சாஃப்ட்வேர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விழா நடக்கும்போதும் கிரகங்களுடைய ஆதிக்கம் நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை நாள். இன்றைக்கியுடைய கூட்டு எண் பார்த்தீங்கன்னா 11/6/1/2020 கூட்டினீங்கன்னா 11 தான் வரும். அப்போ இன்றைக்கி திங்கக்கிழமை நாள், சந்திரனுடைய எண் இவருடைய பிறந்த எண் 2. ஆக எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2ங்கிற ஒரு சூழ்நிலையை வந்திருக்கு. இது வந்து பிரபஞ்சம் அவருக்கு கொடுத்துருக்கு. சாதாரணமாக ஒரு நிகழ்வு நடக்காது, பிரபஞ்சம் தான் அதை எடுத்து கொடுத்துருக்கு. இவருடைய பிறவி எண்ணை கூட்டினீங்கன்னா எத்தனை நம்பர் வரும்னு பாருங்கள், 6 நம்பர் வரும். அது சுக்கரனுடைய எண், அது பிரபலமாக போகுங்கிறது காமிக்குது. கண்டிப்பாக அவர் குடும்பமும் அவரும் நல்ல ஒரு செல்வ வாழ்க்கையையும் வளமான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய வாழ்க்கையும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்றும் வாழ்த்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். திரு எஸ் தினேஷ் அவர்களை, வேதா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் கோவை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திரு தினேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றும் நிகழ்ச்சி கௌரவம் செய்யும் விதமாக ராஜேந்திரன் அவர்கள். கற்பகவர்த்தினி ஜோதிட ஆராய்ச்சி மையத்துடைய மென்பொருள் வெளியீட்டு விழா, அதாவது நியூமராலஜியோட மென்பொருள் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய மதிய வணக்கங்கள். அதாவது ஐயாவை பற்றி சொல்லணுன்னா அவர் எளிமையின் சிகரம்னா ஐயா தான். ஏன்னா ரொம்ப எளிமையானவர். நாங்கள் பிரபஞ்சமாக நடத்தும் போது அவர் வீட்டுக்கு அழைப்புதல் கொடுக்க போகும்போது ரொம்ப எளிமையாக எல்லாரையும் வரவேற்று உபசரிப்பு பண்ணார். அப்போ ஒரு வாரத்தை சொல்லிகிட்டே இருந்தார், சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்கன்னு. அவருடைய உபசரிப்பை வந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதர். அந்த எளிமையோடைய சிகரமாக தான் அவருடைய சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஒரு சாதாரண மக்கள்லேருந்து எவ்வளோ பெரிய லெவலில் படித்தவங்க கூட யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அவரை மாதிரியே சாஃப்ட்வேரையும் ரொம்ப எளிமையாக வடிவடிச்சிருக்கார். அதில் யாருக்கு போய் இந்த சாஃப்ட்வேர் சொல்லி கொடுத்தாலும் ரொம்ப எளிமையாக இது புரிஞ்சிடும். அதாவது ஒரு ஜோதிட உலகத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய சேவைன்னு தான் சொல்லலாம். நான் ரீசெண்டாக வந்து என்னுடைய வாடிக்கையாளர் ஒருத்தர் யூஎஸ்ஏல இருக்கார். அவர் அடிக்கடி ஒன்று சொல்வார், எங்கள் ஊரில் வந்து ஒரு ஜோதிடர் இருந்தார். அவர் கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாளில் அவர் சம்பாதித்த பணம் வந்து டோட்டலாக 5000 கோடி ரூபா. அந்த 5000 கோடி ரூபாயை பொதுமக்கள் சேவைக்காக அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமங்கள் சர்ச்சு கட்டுறதுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாராமா. அவர் பேர் வந்து ஜேம்ஸ் கல்லர்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ஐயாவோட சேவையை நான் வருங்கால ஜேம்ஸ் கல்லராக ஐயா இருக்கணும் அப்படின்னு பாராட்டி நான் ரொம்ப வாழ்த்தி வணங்குறேன். இந்த ஐயாவோடைய இஷ்டதெய்வம் வந்து அடிக்கடி திருப்பதி ஏழுமலையான்னு சொல்வார். என்னுடைய இஷ்டதெய்வம் திருப்பதி ஏழுமலையான தான். அந்த ஏழுமலையான் புகழ் வந்து உலகம் புகழ் பெற்றது. அந்த மாதிரி ஐயாவோட சாஃப்ட்வேர் வந்து கடல் தாண்டி போய் உலகம் புகழ் பண்ணணும்னு சொல்லி அந்த எல்லா வல ஏழுமலையான நான் வேண்டி வணங்கிக்கிறேன். அதேமாதிரி ஐயாவோட இந்த விழாவை சிறப்பிக்கும் பொருட்டு நாங்கள் வந்து ஒரு இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பாரதிய இந்து பரிவார்னு சொல்லிட்டு அதில் ஜோதிட அணியில் மாநில லெவலில் நாங்கள் பதவியில் இருக்கோம். அந்த ஜோதிட அணி சார்பாக ஐயாவுக்கு ஒரு இந்த விழாவை பாராட்டி ஒரு சிறப்பு பரிசு வழங்கலான் இருக்கோம். அதெல்லாம் எங்களுடைய நிர்வாகிகளை நான் வேடைக்கு வளமாறு அழைக்கிறேன். ஐயா நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வரணும். அதாவது இந்த நினைவு பரிசு ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த பரிசை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு முக்கியமான விழா நடக்க போகுது. அது இந்த பரிசு ஓப்பன் பண்ணோடனே சொல்கிறோம் என்ன விழான்னு சொல்லிட்டு. அதாவது எங்களுடைய நிர்வாகி பிரகாஷ் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்துவார். எங்களுடைய ஒரு சின்ன நினைவு பரிசு அகத்திய மாமுனிவருடைய பரிசு. இது ஏன் இப்போ வழங்கியிருக்கோம் அப்படின்னா,
அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா முழுவதும் அகத்தியருக்கு குரு பூஜை நடக்க போகுது. ஸோ ஐயாவுடைய இந்த விழாவிற்கு 18 சித்திரங்களை வருகை தர வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பரிசியை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 18 சித்திரங்களும் அகத்திய மாமுனிவரும் இந்த விழாவை வந்து ஆசீர்வதிக்கும்படி அன்புடன் நாங்கள் வேண்டி வணங்குகிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. அடுத்து வாழ்த்துறை வழங்க மதிப்புக்குரிய ஜோதிடர் எஸ் சந்திரன் அவர்கள், பரமத்தி வேலூர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ராஜேந்திரன் சொல்ல போனா அவர் வந்து நான் முதல் முதல் இப்போ ஒரு மாசம் முன்னாடி தான் அவரை பார்த்த பழகினேன். ஆனால் ரொம்ப ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல மனசுக்காரர். ஏன்னா ஒரு யதார்த்த குணம் என்று பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட பழகிட்டும் போது எப்படியெல்லாம் அவர் வந்து ஒரு வெளிக்காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அவரோட மனசில் வந்து வெளிக்காட்டிடுறாரு. அதேமாதிரி உதவிகளும் செய்யும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து தேடி வந்து உதவி செய்கிறார். நமக்கு ஏதாச்சும் ஒரு உதவி என்ன கூட நமக்கு வந்து தேடி வர்றார், தேடி வந்து எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் செய்கிறாரு. அது மாதிரி இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளாம் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுது. அதாவது 30 வயசு மேலே வந்து ஜாதகமே பார்க்க வராங்க. அதுபோல் இன்றைக்கி வந்து குழந்தைங்களாம் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஐயாவோட வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி 10 வயசு முதல்ல குழந்தைங்களாம் எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் ஒரு ஐயா வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து அனைவரும் இதை வந்து தெரிஞ்சக்கூடிய ஒரு ஆவலும் ஏற்படும். ஆனால் இது வந்து எங்களுக்கே அவர் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எங்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திட்டுது. அது மாதிரி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா புரியும் வகையிலும் இது ஒரு இருக்கும். அதே மாதிரி ஒரு 20 வயசு மேலே இருக்கவங்களாம் ஒரு ஜாதகத்து மேலே ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு தருவானத்தை ஒரு ஏற்படுத்தி உள்ளார் என்று தான் நான் கருதுகிறேன். அதனால் ஐயாவுக்கு நான் வாழ்த்தி அவரை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். திரு மணிமேகலை அவர்கள் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவம் செய்திருக்கிறார். அண்ணாருக்கும் அவர் துணைவியாருக்கும் பொன்னாடை போற்றி கௌரவம் செய்திருக்கிறார்கள். மதிப்புக்குரிய சந்திரன் அவர்களும் திரு மணிமேகலை அவர்களும் அடுத்து வாழ்த்துறை வழங்க மதிப்பிற்குரிய எம் எஸ் செல்வராஜ் அவர்கள், ஜோதிட ஆசான், நாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர், நல்லூர் திருப்பூர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அன்னாருக்கு ராஜேந்திரன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவம் செய்வார். ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஜோதிட பெரியவர்களுக்கும் அருமை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வளர்ந்து கொண்டிருக்கும் முருகனடிமை ஐயா முருகேசன் அண்ணார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜேந்திரன் ஐயா மிகவும் ஒரு அருமையான நண்பர். அடிக்கடி நானும் அவரும் ஃபோனில் பேசிக்குவோம். இந்த ஜோதிடத்துறைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு பல தடவை சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த சாஃப்ட்வேரை அருமையாக தயார் பண்ணி கொடுத்துருக்குறாரு. இவரோட சாஃப்ட்வேரை நான் யூஸ் பண்ணி பார்த்தப்ப கிட்டத்தட்ட ஒரு 100 ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் அவுட் பண்ணுது. அது இந்த ரெட்டில் வர்ற காலகட்டமெல்லாம் பார்த்தா அந்த ஜாதகர் டெஃபினட்டாக ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அருமையான ஒரு சாஃப்ட்வேரு. எல்லாருமே ஜோதிடம் படிக்கலாங்கிற அளவுக்கு இவர் இந்த சாஃப்ட்வேரை தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு. அன்னார் அவர்களுக்கும் அன்னாருடைய குடும்பத்தாரும் எம்பெருமான் சிவபெருமான் வாழ்வில் சகல சௌபாகியங்களும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்து மாற அனைவரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வாழ்த்துறை வழங்க மதிப்பிற்குரிய ஜோதிடர் திரு எஸ் பிரகாஷ் அவர்கள், அருள்வாக்கு ஜோதிடர், மதுரையிலிருந்து வந்திருக்கிறார். அவரை அன்போடு அழைக்கின்றேன். அன்னாருக்கு ராஜேந்திரன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவம் செய்வார். நான் இங்கே வந்தது வாழ்த்துறைன்னு சொன்னார் ஐயா. யாரை வாழ்த்துறதுன்னு தெரியல. ஏன்னா அவருடைய எளிமையை பார்த்தோன்னே அவரை வாழ்த்துறதா இல்லை அவரை வணங்குறதான்னு தான் புரியலை எனக்கு. ஏன்னா
இந்த மாதிரி வயது முதிர்ந்தவராக இருந்தால் கூட அவர் சின்ன பையனாக இருந்தாலும் அவன் காலில் விழுகணும் அப்படின்னு நினச்சார் பார்த்தீங்களா, அப்போயே அவருடைய எளிமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த ஜோதிட உலகத்துக்கு கண்டிப்பாக வேணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா அவங்க வந்து மைண்டை வந்து ரொம்ப போட்டு கசக்க ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, ஐயா சரியாக சாப்பிட்டீங்களா, நான் சரியாக சாப்பிட்ருக்கீங்களா, இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஏன்னா உணவை பெருசாக மதிக்காமல் ஒரு விஷயத்தை உருவாக்கணும், அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும், ஜோதிடருடைய நலன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் பார்த்தீங்களா, அப்போயே அவர் உயர்ந்துட்டாருங்க. அவர் எளிமையான மனிதர் அல்ல, உயர்ந்த மனிதர். தவறாக சொல்கிறோம் அவர் எளிமையான மனிதர்னு, இனிமேல் யாரும் அவரை எளிமையான மனிதர்னு சொல்ல வேண்டாம், உயர்ந்த மனிதர்னே சொல்லுவோம். ஏன்னா அவருடைய குணநலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அவர் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போகலை மகா பிரபஞ்சாக நடத்தும் போது, ரொம்ப வருத்தமாக இருக்குது, என் நாலு பேரை மட்டும் உபசரிச்சிங்க, என்ன உபசரிக்கல அப்படின்னு நினச்சி மனசில் ஒரு சின்ன கவலை இருந்துச்சு. ஆனால் இங்கே நீங்கள் வந்து எனக்கு கொடுத்த மரியாதை என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம். சின்ன பையனா, ஆனால் என் காலில் விழுந்தது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயா தயவு செய்து சிறுவர்கள் காலில் விழுக வேண்டாம், நீங்கள் உயர்ந்த மனிதர், உங்களிடம் நான் பல முறை சொல்கிறேன், சரியா, எளிமையான மனிதர் அல்ல. உங்களை வாழ்த்த நான் வரவில்லை, உங்களிடம் வாழ்த்து பெற வந்திருக்கிறேன் ஐயா. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து வாழ்த்துறை வழங்க திதி யோக கர்ண ஆராய்ச்சியாளர் மதிப்பிற்குரிய ஐயா திரு தணிகாசலம் அவர்களை அன்போடு மேலைக்கு வருமாறு அழைக்கின்றேன். விழாவில் கலந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம். இவர் நண்பர் ராஜேந்திரனா, ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கணியர் ராஜசேகருடைய அவர் என்னை அறிமுகப்படுத்தி வச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பழக்க வழக்கம் இருந்தது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் எல்லோரும் பார்த்துருக்குறாங்க, நான் ஒன்றும் பார்க்கல. ஆனால் இந்த சாஃப்ட்வேர்னுடைய கலை நுணுக்கம் என்னறதை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். பூபதி, நம்ம ஈரோடு பூபதி சொல்லியிருக்கிறாரு, ஏற்கனவே கணியர் சொல்லியிருக்கிறார், இந்த கணிதத்தை வைத்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து எந்த அளவுக்கு மிக துல்லியமான விஷயங்களை சொல்லிகிட்டுருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் போக இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்கு ஐயா முருகனும் ஐயா இவருக்கு சொன்னாலும், இந்த விழாவினுடைய கதாநாயகன் யார் தெரியுமா, ராஜேந்திரன் சாரா? இல்லை, இவர் இல்லை சார். இந்த விழாவினுடைய கதாநாயகன் ராஜேந்திரன் சாரோ முருகடிமையோ நானோ இப்போ வந்திருக்கக்கூடிய கரூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய மணிமேகமே கிடையாது. ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்தை உருவாக்கணும்னா இயற்கையாக பிரபஞ்ச ஞானம் வேணும். அந்த ஞானத்தை சொல்லிக் கொடுத்த இவருடைய ஆசான் சொன்னார், குருநாதன் சொன்னார்ல, இவருடைய ஆசான் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பொன்னிச்சாமி சார், வாங்க இருக்கிறீங்களா, போயிட்டாரா, இருக்காருங்களா, ஐயா பொன்னிச்சாமி ஐயா வாங்க. அவர் தான் இந்த விழாவினுடைய கதாநாயகன். என்ன காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த அற்புத கலையை இவர் செஞ்சு நல்ல முறைக்கு கொண்டு வரணும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். குருவினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் யாருடைய ஜோதிட சாஸ்திரமும் வளராது. ஐயா உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் ஐயா. நான் ஜோதிட சார்பாக அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ஏன் கேட்டீங்கன்னா, குரு இல்லாத கலை குருட்டு கலை. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை ஒரு நகரத்திலேயோ ஒரு மத்தியிலையோ இல்லாமல் ஒரு ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சின்ன குக் கிராமத்துக்குள்ளே இருந்துட்டு இவ்வளவு பெரிய விஷயத்தை முதல்ல நினைக்கிறது பெரிய விஷயம். அதை நடைமுறைக்கு, அதாவது கண்டா அதை செயலாக்கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை காட்டில் என்ன கேட்டினா, இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறான்னா இவருக்கு மூல காரணமாக இருந்தால் இவர் தான் எல்லாத்துக்கும் விழா தலைவனாக ஏற்றுக்கொள்ளணும். இது என்னுடைய பணிவான கணக்கு. இதில் ஒன்றும் அதிகபட்சமாக ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையிலே வந்து எனக்கு அதிகபட்சமாக ரொம்ப பழக்கம் இல்லாட்டாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக பேசக்கூடியவர், பழகக்கூடியவர். அதை விட இந்த விழாவில் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் கேட்டால், குழந்தைகள், இந்த பரதநாட்டிய ஆடின குழந்தைகள் இருக்குதுடா, அடாடாடாடா என்ன அற்புதம் பார்த்திங்கன்னா, அந்த அபிநயங்கள். மற்றபடி எனக்கு பரதத்தை பற்றி தெரியாது. அதில் ஒரு பொண்ணு இந்த ஆடல் கலையே தேவன் தந்தது, அந்த பாட்டுங்களா, ஜேசுவாஸ் பாட்டு ஒரு பாட்டு இருந்தது இல்லை, கடைசியாக ஒரு பாட்டு அற்புதமாக ஆடினாங்க. அவங்களுடைய நிச்சயமாக இந்த குழந்தைகள் வந்து கண்டிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய கலையையும் பெருமை சேர்த்துவாங்க. அந்த குழந்தையை ஈன்றெடுத்த தாய் தகப்பனுக்கு நமக்கு ஒரு என்னுடைய சார்பாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்கே கனவப்பட்டிருக்கிறேன். அது போக என்ன கேட்டீங்கன்னா, சாஃப்ட்வேர்ன்றது வந்து ஒரு மென்பொருள் தயாரிப்புன்றது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை.
நான் ஏற்கனவே நான் ஒரு எனக்குன்னு ஒரு தனி சாஃப்ட்வேர் இருக்குதுக்கா, ஒரு சின்ன விஷயத்தை மாறினா கூட, பாகை கழிவுகளையும் மாறினா கூட அந்த இது மாறி போயிடும். தெரியும் உங்களுக்கு, சாஃப்ட்வேர் ரெடி பண்ணவங்களுக்கு தெரியும் அவருடைய கஷ்டம் என்னன்ட்டு. ஆனால் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாருன்னா ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த கலை தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்கும் போய், எல்லா ஜோதிடர்களுக்கும் போய், நல்ல முறையில் இந்த கலை என்பது வளர்ந்து வரக்கூடிய ஜோதிடர்களும் பொதுமக்களும் பயன்படுத்தி இந்த ஜோதிட வாயிலாக அவர்கள் நன்மை அடைய என்னுடைய சார்பாக இவர் ராஜேந்திரனை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து இந்த ஒரு வருடமாகத்தான் குன்னத்தூர் ராஜேந்திரன் அவர்களை தெரியும். அதற்கு மூல காரணமே மரியாதைக்குரிய திதி யோக கர்ண ஆசிரியர் தணிகாசல ஐயா மூலியமா, அவினாசி பிரசன்ன ஜோதிடர் ஜோதி அண்ணா மூலியமா அண்ணா அவர் வந்து அறிமுகமானார். நான் வந்து பல மகான்கள் கூட ஞானிகள் கூட இன்றைக்கி ஒரு நாடே வாங்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் கூட எல்லாம் நான் பழக இருந்திருக்கேன். ஆனால் என் கணிதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இதுவரைக்கும் இருந்தேன். அவருக்கு வந்து அவர் என் கணிதத்தில் எப்படி என்னை தேர்ந்தெடுத்தாருங்கிறது தெரில. ஏன் அப்படின்னா, நான் வந்து அஸ்த நட்சத்திரம் கரெக்டாக செலக்ட் பண்ணி அவர் என்னை எடுத்திருக்காருன்னு நான் நினச்சிக்கிட்டேன். என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஐயாவுடைய வகுப்பு ஜோதிடத்துக்கு, தமிழ்நாட்டில் வந்து ஜோதிடத்துக்குன்னு ஒரு தாய் மண் அப்படின்னா பள்ளிப்பாளையம்தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளாக ஜோதிட மாநாடுகள், ஜோதிட நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. அந்த மண்ணில் வந்து ஐயாவுக்கு முதல் வகுப்பு தணிகாசலான மூலமா ஒரு வகுப்பு ஏற்பாடு படுத்தி கொடுத்தோம். அப்போ கூட என் மனசுக்குள்ள ஒரு சின்ன சஞ்சலம் இருந்தது, என் கணித்தில் என்ன இருக்குது, 9 தானே, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஒரு முரண்பாடாக நான் நினைக்கும் போது தான், அப்போ ஒரு 45 பேர் அந்த வகுப்புக்கு வந்திருந்தாங்க. அந்த வகுப்பில் வந்து யாருக்கும் ரூபா வாங்காமல் காலை மாலை தேநீர் கொடுத்து, மதிய உணவு கொடுத்து, இலவசமாக ஜோதிடத்தை அந்த எண்கணிதத்தை கற்றுக் கொடுத்தார். இதை ஏன் நான் இந்த இடத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் சொல்லிட்டாங்க. இது நடந்தது அத்தனை உண்மை. போன சென்ற ஆண்டில் 2019, அதாவது ஜோசியம் பார்க்கறதுக்கு பணம் வாங்குவாங்க, ஜோசியம் சொல்லி கொடுக்கறதுக்கு பணம் வாங்குவாங்க, நான் சோறு போட்டு உனக்கு சொல்லித்தரேன் வா அப்படின்னு சொல்லி ஒரு 45 பேர்த்தை உட்கார வச்சு அந்த வகுப்பை வந்து ஒரு அருமையாக குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தில் வந்து அண்ணா அவர்கள் நடத்தினாங்க. இது சங்கத்துக்கும் பெருமை, அந்த மண்ணிற்கும் ஒரு பெருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவர் இன்னைக்கு ஒரு குழந்தை எப்படி ஒரு கரு உண்டாகுமோ அந்த மாதிரி ஒரு சாப்டர். இது வந்து தமிழகத்திலேயே இல்லை, உலகத்திலேயே யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சதை அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். ஓ, என் கணிதத்துக்குள்ளே இவ்வளோ இருக்கா, என் கணிதத்தில் இவ்வளோ சொல்ல முடியுமா அப்படிங்கிறத அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அப்போ ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக்காக ஒருத்தருடைய பிறந்த தேதி போட்டாங்க. பிறந்த தேதி தான் போட்டாங்க, பிறந்த நேரமோ எதுவுமே இல்லை. பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடத்தை போட்டாங்க. அதில் போட்டனையும் அந்த வருஷத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிங்க, இதில் தான் நீங்கள் முன்னேற்றம் அடைஞ்சிங்கன்னு சொன்னார். அதே மாதிரி இந்த வருஷத்தில் இந்த நாளில் நீங்கள் இவ்வளோ இதில் தான் பின்னடைவானீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு மெய் சுலுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஓ, இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவர்கள்ட்ட வந்து கேட்டேன், இது எப்படி எடுக்க முடியுது, இது எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லும்போது தான் அவருடைய விளக்கத்தை கொடுக்கும்போது, இன்றைக்கி நான் உலகம் ஃபுல்லாக வந்து அவரை பற்றி என் கணியத்தில் குன்னத்தூர் ராஜேந்திரனை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. உண்மையாலுமே இது வந்து ஒரு, அதாவது கற்ற வித்தையை நம்மளோட வச்சுக்காமல் இது வளரக்கூடிய வருங்கால ஜோதிடர்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500,000 ரூபா செலவு பண்ணி, 1 லட்சம் 2 லட்சம் இல்லைங்க, 500,000 செலவு பண்ணி தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து அவர் தயார் பண்ணியிருக்கார். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள்லாம் உறுதுணையாக இருந்திருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த பங்கில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி குருஜாதுர ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பாக அன்னார் அவர்கள் வந்து இன்னும் மேலும் மேலும் வளரணும், இந்த சாஃப்ட்வேர் உலகம் ஃபுல்லாக பரவணும்னு சொல்லி சங்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி ஸ்ரீ பூபதிராஜன் அவர்களே. அடுத்து வாழ்த்துறை வழங்க மதிப்பிற்குரிய ஜோதிடர் சேலம் யுவராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். திரு சேலம் மதிப்பிற்குரிய யுவராஜ் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சென்ற ஆண்டு குன்னத்தூர் ராஜேந்திரன் ஐயா அவர்களோட வகுப்பு, எண்கணித வகுப்பு,
பள்ளிப்பாளையத்தில் நடந்தது. அந்த வகுப்பில் முத முறையாக நான் கலந்துக்கிட்டேன். அந்த வகுப்பில் இதுவரையிலும் எண்கணிதத்தில் இந்த அளவுக்கு துல்லியமாக இந்த வருடம்தான் உங்களுக்கு தீமையான பலன்கள், இந்த வருடம் நல்ல பலன்கள் அப்படின்னு யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான முறையில் எண்கணிதத்தை பற்றி மிக அழகாக அருமையாக தெளிவாகவும் விளக்கி வகுப்பு எடுத்தார். இந்த மென்பொருள் மிகவும் உபயோகமாக இருந்தது. ஒரு நாள் அவர் இதை பொறுத்து தனியாக விளக்கம் கொடுத்த போது நான் அதை பார்த்துருக்கேன். இன்னும் வாங்கி பயனடையலை, அது ஒரு சிறிய வருத்தம் தான். இருந்தாலும் இன்றைய தினம் அதை வாங்கிட்டு போய் அதை இன்னும் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். மென்மேலும் அவரோட கண்டுபிடிப்புகள் இன்னும் அதிகமாக வளரணும், நல்லபடியாக இன்னும் மிகுந்த உயரத்துக்கு வரணும் அப்படின்னு மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்க. குரு வாழ்க, குருவே துணை. இந்த தெய்வீக ஆராயணத்தில் வீட்டிற்கும் ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஜோதிட நேயர்களுக்கும் இந்த மதிய வணக்கம். உங்கள் பொற்பாதங்கள் இருப்பது கும்பகோணம் ராஜேந்திரன். ஐயா, பெரியோர்களே, நான் பாரம்பரிய முறைப்படி ஒரு தொழில்முறை ஜோதிடராக இன்று வரை ஜோதிடத்தை படித்து கொண்டும் கற்றுக்கொண்டும் இருக்கிறேன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன். சுமார் ஒரு 27 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய குருநாதர், ஜோதிடம் என்பது ஒரு கடல், அதில் ஒரு கடகளாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி கடகளும் தெரிந்த அவர், ஒரு கடகில் கால் பகுதியோடு தெரியாத என்னை இந்த ஜோதிட கடல் என்ற பயணத்தில் இறக்கிவிட்டு அவர் ஒரு 6 மாத காலத்தில் என்னை விட்டு சென்று விட்டார். அன்றையிலிருந்து இன்று வரை இந்த ஜோதிட கடலிலே நான் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் என்றுதான் கூறலாம். ஏனென்றால் என் அறிவுக்கு எட்டிய வகையில் இதில் ஆழமும் தெரியவில்லை, அகலமும் தெரியவில்லை. அப்பேற்பட்ட வேளையில்தான் ஒரு சுமார் ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்தது. அந்த வெளிச்சம்தான் எங்கணித ஜோதிடரும் எங்கணித ஜோதிட ஆராய்ச்சியாளரும் கற்பகவர்த்தனை ஜோதிட பயிற்சியாளரும் ஆகிய மரியாதைக்குரிய டி கே ராஜேந்திரன் ஐயா அவர்கள். அவர் சந்தித்த நாள் தான் அந்த என் வாழ்வின் வெளிச்சம். அவர் எங்களை சந்தித்து அதாவது இதுவரை யாரும் வெளிப்பட சொல்லப்படாத எண்கணித ஜோதிடத்தை ஜாதகத்துடன் இணைத்து சொல்லும் சூட்சும கணக்கை எங்களுக்கு விளக்கினார். அத்தோடு இல்லாமல் இந்த பல நூறு நாட்கள் செலவு செய்து பல நூறு ஜாதகங்களை ஆய்வு செய்து இந்த ரகசிய கணக்கை உலகத்தின் கடகோடி வரைக்கும் சென்று அடைய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பல ரூபாய் சூழல் செயல்பட்டு இந்த சாஃப்ட்வேர் கணக்கை ஐயா தயாரித்து வெளியிட போவதாகவும் இந்த கணக்கை நடைமுறையில் நீங்கள் பயன்படுத்தி பலன் சொல்லுங்கள், பயன்பெறுங்கள், சூரிய ஜோதிடத்திற்குரிய ஒரு பெருமையை சேருங்கள், ஜோதிடத்தை மற்றவர்களை கொண்டு சேருங்கள் என்ற அறிவுறுத்தின்படி அண்டையிலிருந்து இன்றால் வரையும் நான் இந்த முறையை வழிபட்டு பலன் சொல்கிறேன். மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இதில் ஒரு சிறு மாற்றம் கூட இல்லை, அத்தனையும் உண்மை. என்னால் நிறைய இதுக்கு உதாரணங்களும் சொல்ல முடியும். அதில் இப்போ நேரமில்லை காரணத்தினால ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு என் முறையை முடித்துக் கொள்கிறேன். நான் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, ஜோதிடத்தை அந்த விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில் உலகத்தை உள்ளங்கையில் பார்க்கலாம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். உள்ளங்கையிலும் பார்க்கிறோம், ஆனால் ஜோதிடம் விழிப்பு நடந்து விட்டது. ஜோதிடத்தை உள்ளங்கை தேவையில்லை, ஒரு விரல் போதும். ஏன் ஒரு விரலும் தேவையில்லை, விரலின் நுனி பகுதியில் இன்று ஜோதிடத்தை பார்க்க முடியும் என்ற சாதனையை நாம் உயர்த்திய டி கே ஐயா நிறைவேற்றி விட்டார். நான் கலியுகன் வரதும் என்று புராணங்களில் பார்த்திருக்கிறோம். இந்த ஜோதிட துறைக்கு மரியாதைக்குரிய டி கே ஐயா கலியுக வரவராக இருக்கிறார். அவருடைய தேவை இந்த உலகத்துக்கு தேவை. அதனால எல்லாம் அல்ல ஈசன், அந்த ஐயாருக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அந்த குடும்பத்துக்கு செல்வ செழிப்பையும் கொடுக்க வேண்டும் என்று வணங்கி இத்த பெரிய சபையில இந்த சிறியவனாகிய என்னை பேச அனுமதி அளித்த ஒரு உங்களை அந்த ஐயாவுக்கு ஒரு நன்றியை கூறி மேலும் ஜோதிடம் வாழ்க,
ஜோதிடக்கலை வளக, ஜோதிடம் ஜோதிடம் ஜோதிடத்துக்கு என்றாலும் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று கூறி பேச வாய்த்தளவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா வந்து நான் அறிமுகப்படுத்தி ஆகணும். இன்றைக்கி இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக தொகுத்து வழங்கிய ஐயாவுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் சார்பாக ஐயாவுக்கு ஒரு பொன்னாடை போத்துறேன். மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இவர் என்னையோட நண்பர். ரெண்டு பேரும் ஜோதிடத்தில் வந்து ஒரு கிட்டத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே குருகுலத்தில் படித்தோம். அவரும் நானும் ஒரே ஜிகே ஐயா என்கிற குருகுலத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம். படித்த காலத்துலேருந்து இவர் எனக்கு நண்பர். அது மட்டும் இல்லை, இவர்கிட்ட நிறையா ஜோதிட ஆராய்ச்சிகளை பண்ணுறதுக்கு சில கேள்விகள் சில சமாச்சாரங்களை பற்றி நான் நிறையா மணிக்கணக்கில் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்போம். இந்த ஒத்துழைப்பு மீண்டும் ஐயா எப்போ எனக்கு தரணும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வேண்டிக்கிறேன். நன்றி. ஒரு சில வார்த்தைகள். அதாவது அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் குருகுலத்தில் நண்பர்கள், ஜிகே ஐயாவுடைய குருகுலத்தில் நண்பர்களாக பழகினோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருட காலமாக எங்களுக்குள்ளே வந்து நட்புனா ஜோதிடத்தில் தான் ஒரு அளப்பரிய ஒரு நட்பு. குடும்ப நண்பர்களாக பழகி வந்தோம். தினமும் டெய்லி நைட்டு ஃபோனில் பேசாமல் இருக்க மாட்டோம். அப்போ பேசுகிறப்ப ஜோதிடத்தை பற்றி மட்டும் தான் பேசுவோம். இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம், எந்த கிளைண்ட்டுக்கு பலன் சொன்னோம், அவர்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த எண்கணித விதத்தில் வந்து நிறைய எனக்கு டிப்ஸ் கொடுப்பார், நிறைய விளக்கங்களை சொல்வார். அப்படி ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுத்து எடுத்து அதை மெருகூற்றி இன்று மிகப்பெரிய ஒரு அளவிற்கு ஒரு முழு வடிவமாக ஒரு எண்கணித சாஃப்ட்வேர், எண்கணிதம் மட்டுமல்ல எண்கணிதம் ஜோதிடம் இரண்டையுமே இணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னா அது அவருடைய வெற்றிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பரிசு என்று சொல்லலாம். இது இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் அவருக்கு கிடைத்தது. நிச்சயம் அவர் மென்மேலும் பல வெற்றிகளை அடைந்து இன்னும் இதில் நிறைய சாதனைகள் செய்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்று இந்த பொன்னான தருணத்திலே நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து நன்றி விடைபெறுகின்றேன். ஐயா திருமக எம் பழனிசாமி அவர்கள் ராஜேந்திரன் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவம் செய்ய இருக்கிறார்கள். உங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி. கோவையிலிருந்து சிவசித்தார்த் அவர்கள் வருகை தந்து அண்ணாருக்கு வாழ்த்து வழங்கும் நிகழ்ச்சியாக போக பொன்னாடை போற்றும் நிகழ்ச்சி செய்கிறார். நன்றிகள். திரு விஜய் சரவணன் அவர்கள் பல்லடத்திலிருந்து வந்திருந்து இந்த விழாவை வாழ்த்தி அண்ணாருக்கு பொன்னாடை போல்த்த செய்கிறார்கள். நன்றிகள். இந்த மென்பொருளானது அவர் கிட்டத்தட்டமாக ஒரு 6-7 வருஷமாக வடிவமைச்சிருக்காரு. நான் வந்து ஆரம்ப காலத்தில் சொல்கிறப்ப அதை பெருசாக எடுத்துக்கலைங்க. அவருடைய அந்த உழைப்புக்கேற்ற ஒரு பலன் கிடைக்காம ரொம்ப நானே வந்து அவரை முழுமையாக ஏற்றுக்கலைன்னு தான் சொல்லுவேன். என்ன காரணம்னா இதில் போய் பெருசாக செஞ்சிட முடியுமா? இந்த ஒரு எண்கணிதம்ங்கிறது எத்தனையோ வருஷமாக இருக்குது, இதில் போய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய பலனை துல்லியமாக சொல்ல முடியுமா? எந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும், அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? அவர் சொல்லுவார் அழகாக, லாக்கிங் பீரியட்னு சொல்லுவார். ஒரு மனிதருக்கு பிரச்சனை வருதுன்னா அது எந்த காலத்தில் வருது அப்படின்னு துல்லியமாக சொல்ல முடியும்னு சொல்லி சொல்லுவார். இது இவர் இதை வந்து இந்த அறிமுக விழா செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட சொல்லி நிறைய பேர் இதை ஏற்றுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் கூட இன்றைக்கு அதை மிகப்பெரிய சாதனையை செஞ்சு காமிச்சிருக்காரு. ஒரு சின்ன உதாரணத்தில் நான் நிரூபிக்க முடியும். என்னிடம் அவர் கோவை வந்திருக்கிறப்ப இந்த சாஃப்ட்வேர் வந்து என்னுடைய பையனுடைய டேட் ஆஃப் பர்த் சொன்னேன். என்னுடைய பையனுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு இப்போ உங்கள் பையனுக்கு ஒரு வாரமாக உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கானா, இல்லை மருத்துவ செலவு செஞ்சுட்டுக்கலான்னு கேட்டார். நான் உடனே ஷாக் ஆகிட்டேன். என்னென்னா நேராக பார்த்தது மாதிரி சொல்கிறீங்க, இவ்வளோ துல்லியமாக சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் நம்ம சாஃப்ட்வேருடைய ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டுன்னு சொன்னாருங்க. கரெக்டாக ஒரு வாரமாக இருக்கும்னு சொன்னார். கரெக்டாக ஒரு வாரம், அந்த 6 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு பையனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, மருத்துவ செலவு நான் செஞ்சிட்ருக்கேன். இது எப்போ நான் முடியும்னு சொன்ன கேட்டால் கரெக்டாக 24ஆம் தேதி சாயந்தரம் இது முடிஞ்சிடும், இந்த பிரச்சனை அது வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும்னு சொன்னார். நான் பெரிய மருத்துவர்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன், 5-6 நாளாக சரியாகலை. கரெக்டாக 24ஆம் தேதி சாயந்தரம் அவனுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு, அந்த வழி என்னை விட்டு போயிடுச்சுன்னு அசலாக சொல்கிறான். அப்போ எவ்வளோ ஒரு துல்லியமாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்காருன்னா ஸ்கேன் பண்ணால் கூட சொல்ல முடியாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை அவர் கொடுக்கலான்னு நினைக்கிறேன்.
நான் மனசார இந்த விஷயத்தை பாராட்டுறேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து மிக மிக அருமையான விஷயத்தில் வடிவமைச்சிருக்காரு, அது இந்த உலகத்துக்கு போய் சேரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுட்டு அடுத்த நிகழ்ச்சியாக அனைவருக்கும் நன்றி உரை வழங்கும் நிகழ்ச்சியாக அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை இங்கு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த விழாவுக்கு வருகை தந்து என்னை ஆசீர்வித்த அன்பு உள்ளங்களுக்கும் உங்கள் பொற்பாதங்களை தொற்று நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் உங்கள் பொற்பாதங்களை தொற்று என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக பொற்கரங்களால் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த ஜோதிமணி பெரியசாமி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக நாட்டிய கண்மணிகள் பிரவீனா, அபிநயா, கயல்விழி, நாச்சியார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக முதல் சாஃப்ட்வேரை வெளியிட்ட பெரியசாமி ஐயா அவர்களுக்கும் ஜோதிமணி அவர்களுக்கும் அதை பெற்றுக்கொண்ட பூபதி ராஜன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது சாஃப்ட்வேர்களை பெற்றுக்கொண்ட வழங்கிய பழனிசாமி திருமதி கண்ணம்மாள் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியிட்ட அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை பெற்றுக்கொண்ட சவுக்கட்டுப்பாளையம் மூர்த்தி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக சாஃப்ட்வேரை வெளியிட்ட வாக்குச்சித்தர் முருகன் அடிமை சுவாமி முருகேசன் ஐயா அவர்களுக்கும் அதை பெற்றுக்கொண்ட தணிகாசலம் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திரு பண்டித் ஐயா அவர்களுக்கும் மணிமேகலை அக்காவுக்கும் சந்திரன் ஐயா அவர்களுக்கும் கும்பகோணம் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக காலையிலிருந்து இதை லைவாக செய்து கொண்டிருக்கும் நம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி அவர்களுக்கும் மற்றும் குன்னத்தூரிலிருந்து இந்த வீடியோவை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் கேசவன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் பங்களித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள். நேரம் இதுகாரும் காலை விழா துவங்கி இதுவரைக்கும் பொறுமையோடு அமைதி காத்து இந்த விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக வெற்றியுடன் நடத்தி கொடுத்த அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருந்து எல்லா வசதிகளும் செய்து கொடுத்த அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை. நன்றி, வணக்கம்.